தென்னாப்பிரிக்கா டர்பனில் சாத்தான் சபையின் இணை நிறுவனர் ரியான் ஸ்விகேலார் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில் சந்தித்ததால் சாத்தான் சபையில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார். சமீபத்தில் அவர் பேஸ்புக் நேரலையில் தான் ஏன் சாத்தானிய சபையை விட்டு வெளியேறினார் என்பது குறித்து பகிர்ந்துள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மே மாதம் கேப்டவுன் ரேடியோ ஸ்டேஷனில் அவர் பேட்டி அளிக்க சென்றிருந்தார். அங்கு அவர், "நான் இயேசுவை நம்பவில்லை, இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று நான் நம்பவில்லை" என்று பேசியுள்ளார். நேர்காணலுக்கு பிறகு வானொலி நிலையத்தின் பணியாளர் பெண் அவரிடம் நடந்து சென்று, "யாரும் இதுவரை அன்பு காட்டாத வகையில் அவரை அரவணைத்ததாக" அவர் கூறினார். அவரை அறியாமலேயே மிகவும் உடைந்து சோகமாக இருந்ததாம். அவர் ஒரு அசுரன் மற்றும் அசிங்கமான நபராக இருந்த காலத்தில் அவரிடம் அன்பு காட்டப்பட்டது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். "எனது வாழ்நாளில் அளவற்ற அன்பை நான் அறிந்ததில்லை. இதுவரை யாரும் அன்பு காட்டாத விதத்தில் அவள் என்னை பிடித்துக் கொண்டாள். பின்னர் இறுதியாக, உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்பதை தவிர வேறு எதுவும் அவள் சொல்லவில்லை. ஒரு வாரம் கழித்து வாட்ஸ்அப்பில் அவள் ஒரு கிறிஸ்தவள் என்று அறிந்தேன். என்னால் நம்பவே முடியவில்லை. ஒரு கிறிஸ்தவரிடம் இருந்து அளவற்ற இவ்வளவு அன்பையும் ஏற்றுக்கொள்ளலையும் நான் அனுபவித்ததில்லை. ஆனாலும் அவர் இன்னும் முழுமையாக நம்பவில்லை. ஒரு நாள் அதிக சக்தியையும் செல்வாக்கையும் பெற ஒரு சாத்தானிய சடங்கை செய்து கொண்டிருந்த போது இயேசு எனக்கு தோன்றினார். நான் மிகவும் தைரியமாக இருந்தேன். நீங்கள் இயேசுவாக இருந்தால் அதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னேன். மேலும் அவர் என்னிடம் மிக அழகான அன்பையும் ஆற்றலையும் காட்டினார். வானொலி நிலையத்தில் இருந்த அந்த பெண் அன்பை காட்டியதால் நான் அதை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டேன். அப்படிதான் நான் இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் கூறியுள்ளார். கிறிஸ்துவுடனான தனது உறவை பற்றி அவர் சமீபத்தில் எழுதிய விஷயங்களை வெளியிட போவதாக பகிர்ந்து கொண்டார். உலகத்துல மிக வல்லமையான ஆயுதமான அன்பு, அது இயேசுவின் அன்பு. மாற்ற முடியாத, தொட முடியாத நபரையும் அது மாற்றிவிடும். நீங்கள் பெற்ற அந்த அன்பை வைத்து மற்றவர்களை இயேசுவிடம் சேர்க்கலாம்.